நம்ம இப்போ ஆதவேஷோட மம்மி கூட இருக்கோம். ஸோ டியா கிளாஸுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஆதவேஷ் கிட்ட பார்த்தா அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி கிட்ட கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். ஓகே சொல்லுங்க சொல்லுங்க மம்மி, என்னென்னலாம் முதல்ல டியாக்கு முன்னாடி ஆதவ் கிட்ட என்னென்னலாம் பிரச்சனை பார்த்தீங்க? ஸ்குவிண்ட் ஐஸ் இருக்கா? இல்லை. நல்லா ரைட் ஸ்டூடெண்ட் தான், பட் அந்த கோவிட் எல்லாம் அந்த 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ரொட்டீன் போயிடுச்சு, பிளஸ் அவங்க அந்த ஸ்டடிஸ் எதுவா இருந்தாலும் அந்த ஒரு இது போயிடுச்சு. அப்புறம் நான் டியா ஃபைன் பண்ணி நான் கிளாஸ்ல போட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ் அந்த கான்சென்ட்ரேஷன் திரும்ப கிடைச்சது, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த 2 இயர்ஸ் லேக் ஆனது ஃபர்ஸ்ட் அந்த இதுலயே இன்ஸ்டன்ட்ல எங்களுக்கு அது தெரிஞ்சது. தென் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவரோட ப்ராப்ளம்ஸ், அதாவது தனக்கு என்ன வேணும் வேணாங்கிறதுங்க அது எப்படி சொல்றது தெரியாது. அப்போ வந்து அவனுக்கு வந்து அது கரெக்டாக தெரியுது, இது வேணும் இது வேண்டாம், இது ரைட் இது ராங்குங்கிறது கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுல அப்படின்னு ரொம்ப டீவியேட் ஆகிறது இல்லை. மொபைல் ஃபோனுக்கு டிவிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி, ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அதுலேயே தான் இருந்தாங்க. பட் அது எப்படி கொண்டு வருதுன்னு தெரியல. பட் அந்த டே பை டே அந்த எக்ஸசைஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி செய்ய செய்ய அவங்களுக்கு என்னது அந்த டீவியேட் ஆகிறது குறைஞ்சிது. டிவி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, டைமிங் பார்ப்பாங்க அவ்வளோதான். இப்போ டோட்டலாகவே டியா கிளாஸ் வந்து டிவிங்கிறத அவாய்ட் பண்ணிச்சு. என்ன அவங்களுக்கு தேவை, என்ன ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் பார்க்குறேன். மொபைல் டைமிங் அவங்களுக்கே செட் பண்ணிக்கிறாங்க, எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுங்க, ஒன் ஹவர் கொடுங்க, அவ்வளோதான். அது ரொம்ப எங்களுக்கு அகாடமிக் சைடில் உங்களுக்கு நிறைய சேஞ்ச் கிடைச்சதா இல்லை பிஹேவியரில் கிடைச்சதா? இங்க ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு, ஈக்குவலாக தான். ஏன்னா பட் அகாடமிக்லி இவங்க பிரைட்டாக தான் இருந்தார். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கேப்ல தான் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு, அதில் திருப்பி பேக்கப் ஆகிட்டு அதுலயும் வந்து சேம் அந்த முன்னாடி எப்படி அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். ஹேண்ட் ரைட்டிங் பரவாயில்லைங்க, ரொம்பவே ரொம்ப டோட்டலாவே மாறி இருந்தது, தலைகீழா இருந்தது. எழுதுறது நல்லா படிச்சாதான் தெளிவா நம்மளுக்கு புரியுங்க, ஒரு 4 தான். இப்ப எனக்கு ஒரு 7.5-8 குடுக்கலாம். இன்னுமே இந்த சின்ன சின்ன இது இருக்கு, அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிடிக்காத சப்ஜெக்ட் ஏதாவது இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா? எழுத்துப்பிள்ளை வரும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எதனால தான் தப்பு பண்றாங்க அவனுக்கே தெரியுது, என்ன மிஸ்டேக் பண்றதுனால அந்த சம் ராங் ஆகுது, அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் ஏன் வருது அப்படிங்கறது முதற்கொண்டு தெரியும். இப்ப அவங்க வந்து எது எப்படி நம்மளுக்கு ஈஸியா இருக்குமோ அதை புரிஞ்சுக்கிறப்ப அந்த மெத்தட்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப இது இப்படி பண்ணுனா சம்ஸ் சீக்கிரம் எப்படி அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அது ஒண்ணு புரிஞ்சுக்கிறது. இது முன்னாடி நம்ம மிஸ்டேக்ஸ் நம்ம பிளெயினா வந்து கேர்லெஸ் நீ பண்ற அது ஏன் அப்படிங்கறது தெரியாம இருந்துச்சு, இப்ப அவனுக்கு புரியுது இந்த அடிஷன்ல இப்படி பண்றதுனால எனக்கு தெரியாது, மல்டிபிளிகேஷன் இப்படி பண்ண அதுங்கிறது அவங்களுக்கு டீடைலா இப்ப தெரியும். அது ஒரு டீச்சர்ஸ் யாராச்சும் சொன்னாங்களா ஆதேஷ் கிட்ட வந்து இந்த சேஞ்ச் எங்களுக்கு தெரியுது? சொன்னாங்க, என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஷுவலா வந்து நார்மலாவே க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னுமே டீடைல்டா இது ஏன் இப்படி என்ன க்வெஸ்சன் ஏன் இது ஏன், வாவ் வெரி குட், டீடைல்டா அதை கேக்குறாங்க. ஏன் இது இப்படி பண்ணனா எப்படி இருக்கும், இப்படி பண்ணா ஏன் மாத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கறது அவங்களோட சஜஷனையும் கேக்குறாங்க, கொஞ்சம் டீடைல்டா கேக்குறாங்க. அப்புறம் புரியல அப்படின்னா டக்குன்னு எனக்கு போல்டா சொல்லிடுறாங்க, புரியல அதை வந்து ஹெசிடேட் பண்றது இல்லை, எனக்கு தெரியலங்கிறதா மேம் கேட்டா திட்டுவாங்களோ இது பண்ணுவாங்களோ அதுல யோசிக்கிறது, போல்டா எழுந்திருச்சு அதை கேட்டுக்கிறாங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதை கேட்டு சால்வ் பண்ணிட்டு தான் விடுறாங்க, அதுதான் ஈவன் நம்ம ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வீட்டில் ஏதாவது ஒன்று மறந்துட்டா கூட அதை டக்குன்னு கரெக்டாக சொல்கிறப்பிங்க, நல்ல அந்த கிராஸ்பிங் பவர் இருக்கு. ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் இல்லை அடுத்ததுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறது முதல் கொண்டு இப்பெல்லாம் கிராஸ் பண்ண தெரியுது. வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறான்,
டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதை சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ, ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இதுல என்ன பியூட்டினா, இவரோட தம்பி வந்து அப்படியே இவரை ஃபாலோ பண்றது. இவர் ரைட் போனா அவரும் ரைட் போறவரு, இவர் லெஃப்ட் போனா அவரும் லெஃப்ட் போறாரு. அதனால இவ எனக்கு டீயால விட்டதுல இருந்து அவங்ககிட்ட அந்த சேஞ்சஸ் அது ரெண்டாவது சின்னதுல இருந்தே இவனை ஃபாலோ பண்ணி வர்றதுனால இப்ப டியால அவனுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி, இவர் முடிச்சுட்டு அவர் ஓகே, ஒரு பர்சனல் க்வெஸ்சன், முதல்ல ஆதேஷ் வந்து உங்ககிட்ட வந்து காமிச்ச அன்புக்கு இப்ப அதிகமாயிருக்கா என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன மாதிரி இருக்கணும், தெளிவு இருக்குங்க டியா குழந்தைகிட்ட, அவ்வளோ தெளிவு இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் என்ன ஒரு இது இருக்குன்னா, நீங்க என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்க, அவனை மட்டும் தம்பி தான் அந்த மாதிரி ஃபைண்டிங் மிஸ்டேக்ஸ் தான் இருக்கு. இப்ப அப்படின்னா எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி இருக்கணும், நான் உங்ககிட்ட இப்படி இருக்கணும், எனக்கு அந்த ஒரு அன்பு அதிகமா இருக்கும். ஃபேமிலியில அன்பு நல்லாவே ரொம்ப கேரிங் மேம், ரொம்ப கேரிங், நேச்சுரலாவே கேரிங் பர்சன் தான். இப்போ வந்து ரொம்பவே அது கொடுக்கும், அதே கொடுக்கும், ஃபேமிலியை கேர் பண்ணுறது கொடுக்கும். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கிறாங்க மேம். அவங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னாலும் அதுலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்கிட்ட ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், வீட்டுக்குள்ள இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எல்லாமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. மெயினாக அவன் தம்பி வந்து கரெக்ட் பண்ணுற எல்லா விஷயத்துலையும், நீ இதுல எல்லாம் லேட் பண்ணுற, இதில் வேறு என்ன வேணும், ஒரு அம்மாவுக்கு வந்து இதை விட வேற என்ன பிளெஸ்ஸிங் வேணும், குடும்பத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க இல்லையா? ரொம்ப எங்களுக்கு ஒரு ஹோப்புங்க மேம், பயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும், பெரியவங்களோட அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு இல்லை, தாத்தா பாட்டியோட அட்வைஸ் எங்களுக்கு கிடைக்கல, அதனால நான் பயந்துட்டு இருந்தேன். பட் இப்போ என்னன்னா அவங்களுக்கு புரியுது ஃபேமிலிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, நம்ம டிசிப்ளின் தான் இப்படி இருக்கணும், இந்த வேர்ல்டில் ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்டாக டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. அந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, சரி, நீங்கள் நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணியிருக்கனால நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி கிளாஸ் வேணுமா? கண்டிப்பாங்க மேம், கண்டிப்பாக. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, குழந்தைங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எந்த கிளாஸ்க்கும் அனுப்பக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து இது பிடிக்கணும், அவங்களுக்கு அது தெரியணும், நம்ம இங்கே போனால் இப்படி ஹாப்பியாக இருக்கிறோம், நம்ம இங்கே போனால் டெவலப்மெண்ட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. பட் டியா பொறுத்த வரைக்கும் எப்போ நான் என்னோட இதுக்கு சொல்கிறேன், நான் 10 இயர்ஸாக வந்து டியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேம், ஃப்ரம் த பிகினிங் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ ஆகேஷ்க்கு என்ன வயசு? 10 இயர்ஸ் ஆச்சுங்க மேம், பிஃபோர் பை பர்த். அவங்களே நான் வெரி குட். பட் எனக்கு என்னங்க, நான் அப்போ திருப்பூரில் இருந்தோம், அப்போ நான் இங்கே கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்டோட டாட்டர் வந்து பர்சனலாக கிளாஸில் விட்டுருக்காங்க, அது மூலியமாக எனக்கு தெரிஞ்சது. நான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நான் ஃபர்ஸ்ட் காங்கேயம் ஷிஃப்ட் ஆனால் யோசிச்சு, நம்ம இங்கிருந்து வந்து எப்படி நம்ம ஒரு கிளாஸ்க்கு எதுதான் டியானில எந்த கிளாஸ் வந்து எப்படி விடும். அப்புறம் எனக்கு ஒரு பை சான்ஸ் எங்களுக்கு அது டியா இங்கே இருக்குன்னு தெரிஞ்சோன்னா ரொம்ப ஹாப்பிங்க. அப்புறம் நான் கிளாஸ் விட்டுட்டேன். பட் இது என்னன்னா, எனக்கு இது 10 இயர்ஸ் தான் என் மைண்ட்குள்ள இருந்துருக்கு. என்கிட்ட இது சொல்லியிருக்காங்க மேம், நான் யோசிச்சுட்டே இருப்பேன் மேம், என் பேபி 1 இயரா இருக்கும்போது யோசிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு பர்த்துக்கு முன்னாடி இருந்து நான் அது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னையும் சே நான் அதில் திங்க் பண்ணல, இவங்களும் ஆதவேஷும் வந்து அதில் நல்லா அவர் இன்வால்வ் பண்ணும், அந்த பை பர்த்லேயே அவங்களுக்கு அது ஒரு இதாயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி தான் போகணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இவங்க நான் கன்சீவாக இருக்கையில் இவங்க குழந்தையா இருக்கும்போது நான் நினச்சது என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பையனாக இருக்கணும், தென் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு சிட்டிசனாக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது அந்தளவுக்கு, மேபி ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட தாட் இல்லைங்க. ஒரு ஃபஸ்ட்டு குடிமகனாக இருக்கும், ஒரு சிட்டிசனாக இருக்கணும், அவங்களுடைய டியூட்டிஸு அவங்களுடைய வேலையெல்லாம் கரெக்டாக அவங்க பண்ணிக்கிறோம், யாரும் வந்து குறை சொல்லாத மாதிரி இருக்கணும். பேரண்டா எனக்கு ப்ரவுட் மொமெண்ட் வேணும்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாங்க மேம், வெரி குட். இல்ல, அந்த ரிசல்ட் எங்களுக்கு இதுல கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பி தான். டியால எங்களுக்கு அது கிடைக்குது அப்படிங்கும்போது, பேரண்ட்டுக்கேன்னா இப்போ பேரண்ட்ஸ்க்கு எப்போ டவுட் இருக்கும், இந்த ஷைனஸ் குறையிறதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் இருக்கா,
பயம் போறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கா, கோபத்து குறைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கா, மெமரி ஆகலைன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கா, அப்படி தெரியாது அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் இருக்குங்கிற ஒரு அவேர்னஸே இல்லாம இருக்கும். அந்த பேரண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்லணும்? யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த ஷை, அந்த குழந்தைங்க ரொம்ப ஷையா இருக்காங்க, எப்படி ஃபேஸ், யார் கெஸ்டே வந்தாலும் அவங்க சில வீட்டுல பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் ஒன்ஸ் நம்ம டியால நம்ம அவங்களோட ரெகுலரா அந்த ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் போது அவங்களுக்கே ஃபீல் ஆகுது. நம்ம வந்தா நம்ம வீட்டு கெஸ்ட் வந்து அவங்களை எப்படி ரிசீவ் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி நம்ம பேசணும், அவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத முதல் கொண்டு அவங்க தெரியும். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு பாய்ஸ் தான். நான் வந்து பாய் கேர்ள் இந்த ஜெண்டர் வேரியேஷன் பார்க்க மாட்டேன், எல்லா வேலையும் இன்வால்வ் ஆகும். இதே மாதிரி கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேர்ல யாரோ தண்ணி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த ஷைனஸ் போயிருங்க. யார் வந்தா நம்ம அப்புறம் யார் புதுசா ஒருத்தங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸே வராங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பண்ண தெரியணும், யாரை பார்க்க வந்திருக்கீங்க, அம்மா வேணுமா, பயந்துட்டு இருக்க வேண்டிய, யாருன்னு பதில் சொல்லாமையும் இருக்க வேண்டியது இல்லை, என்ன என்ன எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கொஸ்டின் கேட்கறான். ரெண்டாவது வந்துட்டு நம்பர் கொடுக்குறேன், நீங்க பேசணும்னா கால் பண்ணி பேசிக்கங்க. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்ங்கற ஒரு புரிதல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, செகண்ட் வந்து கூட மற்றவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, அந்த ஷைனஸ் போகுது. தென் ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு, நம்ம என்ன திங்க் பண்ணலாம், நம்ம திங்க் பண்றது ரைட்டா ராங்கா அப்படிங்கறது ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு. அது கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கு படிப்பு அப்படிங்கறது ரெண்டாவது, அந்த ஃப்ரீடம்ங்கிறது அவங்களுக்குள்ள டெவலப் தான் பண்ணிக்கணும் சின்ன வயசுல. அது பண்ணும் போதுதான் அவங்க வந்து நாளைக்கு நம்ம இந்த பார்த்து சூஸ் பண்ணலாமா, இல்ல இதுல போகலாமா, அதை போக கூடாதா, இந்த ப்ரொஃபஷன்ல கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம ஃப்ரீடம் இருக்கு. அந்த ஃப்ரீடம் இருந்தாலே அவங்க நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா டியால வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு பேசிக், ஒரு குழந்தை வந்து ஒரு பேசிக்கா ஒரு இப்ப இருக்கிற இந்த ப்ரெசன்ட் வேர்ல்ட் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒரு சிச்சுவேஷன் வருது, எல்லா டைமும் பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்க மாட்டோம். அந்த பேரண்ட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வருது. ஸோ டியா கிளாஸ்ல நீங்க ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. ஆதேஷ் ஹாப்பியா இருக்கியா? ஆத்வேஷ் ரைட், ஆதவேஷ். ஓகே, நீ ஹாப்பியா இருக்கியா? ஓகே, யார் ஆகணும்னு ஆசைப்படுற? ஃபுட்பால் பிளேயர். வெரி குட். மஜோனா மாதிரியா? ரொனால்டோ மாதிரி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேம் ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சும்மா குழந்தைங்க விளையாடுவாங்க, பட் அவங்களுக்கு எனக்கு இந்த ஸ்போர்ட் பிடிக்குது, இதெல்லாம் நான் டீப்பாக போகணும் அப்படிங்கிறது அப்புறம் தியாக்கு அப்புறம் தான் தெளிவு வந்து. அப்புறம் நம்ம எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணால் நம்ம இருக்கிற ஃபீல்டில் ஷைன் ஆகலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நல்லா தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் டியா இட்ஸ் நாட் ஒன்லி அந்த எக்ஸசைஸ் பண்றோம், அந்த ரொட்டீன் கொடுக்குறோம் அப்படின்னு, அவங்களுக்கு வந்து நாலேஜ் டீப்பா கொடுக்குது. என்ன நாலேஜ் இருக்கு அந்த குழந்தைகிட்ட, அது இன்னும் டீப்பா கொடுக்குது. அது ஸ்கூல் புக்ஸா இல்ல ஸ்கூல் கரிக்குலமா கொடுக்குமா எனக்கு தெரியல, பட் அந்த டீப்பா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் புரிதல் புரிதல் இருக்கு. சோ ஹாப்பி மம்மி, மம்மி பேசுனதுல ஐ அம் ஹாப்பி பிகாஸ் எங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குது. நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா கண் கூட நம்ம அதை பார்க்கணும், ஏன்னா ஒரு 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 ஹோப் கிடைக்குது ஃபியூச்சர்ல இவங்க ஒரு ஆஃப்டர் 18-20 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது போய் ஒரு ஹோப் கிடைக்குது. நம்மளுக்கு இதே வழியில நம்ம கொண்டு போனா போதும், ஒரு பார்த்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இது எப்படி ஃபாலோ பண்ணி போனா நம்ம குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனை. மெயினாக டீவியேட் ஆக மாட்டாங்க. டியாக்கு வந்த குழந்தைங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, டீவியேட் ஆக மாட்டாங்க. Okay, thank you very much.